Hello guys, welcome back to Karnatic Samayal channel. So, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஒரு வெஜ் ஐட்டமே செஞ்சிடலாமே. சோ சிம்பிளா இருக்கக்கூடிய கடையில ஈஸியா கிடைக்கக்கூடிய சோயா பீன்ஸ்ங்க. சோ இது நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். சோயா இதுல மஞ்சூரியன் டைப்பும் இல்லாம கிரேவி எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க. எங்க ஊர்ல இது கிடைக்கிறது ரொம்ப விலை கம்மி. மொத்தமாவே இது 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம். இருக்கு. இது செஞ்சா ஒரு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நைட் டின்னருக்கு சப்பாத்திக்கோ சாப்பாட்டுக்கோ பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்காக சொல்றேன். சோ இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ சிம்பிளான ஸ்டெப் தான். பெரிய பச்சை மிளகாயை வந்து அறுத்து வச்சிருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயத்தை அறுத்து வச்சிருக்கேன். 3 மிளகாய் அளவா போட்டிருக்கேன். 2 தக்காளி உங்களுக்காக வச்சிருக்கேன். சோ இதுலதான் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல எல்லாருமே நான்ஸ்டிக்ல இந்த மாதிரி ஒரு தவா வாங்கிக்கிங்க. ஃப்ரீ ப்ரமோஷன் இந்த கம்பெனிக்கு எல்லாம் நான் விளம்பரம் பண்ணல. இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது, எந்த இஷ்யூவும் வராதுங்கிறதுனாலதான். சோ ஸ்டார்டிங்ல அடுப்பு பத்த வச்சிடலாம். போன டைம்ல அடுப்பு பத்த வச்சேன். ஒருத்தர் போன் பண்ணி அடுப்பு பத்த வச்சேன் எப்படி சமைப்பு அப்படின்னு கேட்டதுனால. சோ பாருங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஆரட்டும். சோ சூப்பரா அடுப்பு இது பண்ணியாச்சு. சோ 2-3 ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிம்பிளா சொல்றது எல்லாம் எல்லா சாஸ் வகையும் வாங்கி வச்சிருக்கோம். நெய் எக்ஸ்ட்ராவா இருந்தா நெய் கூட ஊத்திக்கலாம். என்னதான் ஊத்தணும் இல்ல, நெய் ஊத்துனீங்கன்னா உடம்பு வந்துடும். சோ தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊத்தியாச்சு. வேணும் கடைசியில் ஊத்திக்கலாம் சூடு பண்ணி. சோ கடலை எண்ணெய் ஊத்தியாச்சுங்க. எண்ணெய் நல்லா இதாகுது. நமக்கு கடுகு பிடிக்காது. சோ அதனால கடுகு போட கிடையாது. எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள போட வேண்டியதுதான். சோ நான் ஸ்டிக்ங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. கோல்டன் கலர்ல வர அளவுக்கு இது நம்ம இது பண்ணும். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இந்த 2-3 ப்ரொசீஜர் செய்ய வேண்டியதா இருக்கு. சோ வாங்க 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 வாங்க. சோ சைனிதி இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி தர போறாங்க. தக்காளி கட் பண்ணி தந்தாங்க, நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். சோ வாங்க வாங்க வாங்க. நல்லாமே சூப்பரா வெந்துருக்கு. நீங்க பாக்கலாம். அடுப்பு கம்மியா வச்சிருக்கோம். எப்பவுமே கொஞ்ச நேரமா வேகணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திங்களாங்க. வெங்காயம் வேகறதுக்கு தக்காளி வேகறதுக்கும் போடணும். சால் உப்பு நம்ம கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியில உப்பு எவ்வளவு பாத்துக்கலாம். கடுகு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் வாங்கி வச்சிருக்கோம். ஒரு டப்பா நம்ப கடலைப்பருப்பு வாங்கி வச்சிருக்கோம். இது வெறும் டப்பா தான். இது ஏதாச்சும் போடணும். மஞ்சள் பொடி போட்டு வைக்கணும் அதுல. கரெக்ட். இப்பதான் யோசனை வருது. மஞ்சள் பொடி வந்து ஆன்டிபயோட்டிக்ங்க. வாங்கி வச்சிருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ பாருங்க, மிக்சியில் பக்காவாக வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டோம் தக்காளியை. தக்காளி எதுக்குன்னா நமக்கு கிரேவி வேணும் இல்லையா. ஒரு செமி கிரேவி டைப்பாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அறுத்தாச்சு. கொஞ்சம் மூட்டு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அடுத்து இஞ்சி பூண்டு மசாலா நம்ம வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒன்று வாரம் ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ இஞ்சி பூண்டு மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சம் ஒன்று ஊற்றிக்கலாம் கலர் வர்றதுக்காக. நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடைசியில் காரம் பத்தலை அப்படின்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மிக்ஸியில் அடிச்சுலாம். இது கொஞ்சம் தாழ்ச்சிடுமா. ஆ, பச்சை மிளகாய் போ.
இதுல மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணிக்கிறேன் சோ வந்து கொஞ்சம் கலரா வரும் கார எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நீங்களும் தண்ணி கொஞ்சம் கூட ஊத்தி இருக்கேன் சூப்பரா மசாலா அரைச்சதே ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு சோ இதுவும் நமக்கு தேவைப்படும் சோ வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பொன்னிறமா வரங்கற மாதிரி ஆயிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனம் பிடிக்காதவங்க வந்து எண்ணெயில வதங்கும் போது போட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் செய்யறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த மனம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து தரும் ஸோ பச்சை மிளகாயும் சூப்பரா போட்டு இது பண்ணியாச்சு இது வந்து பெரிய மிளகாங்க பச்சை மிளகாய் பட்டாமலேயே பெரிய மிளகா இதையும் நீங்க போட்டுருங்க இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் கச்சு 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 நமக்கு சாப்பிட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கும்போது இது கொஞ்சம் தெரியும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா வெந்துட்டு இருக்கு பாருங்க பாக்கறதுக்கே நல்ல பச்சை பசேன்னு இருக்கு மனம் சூப்பரா வந்துருச்சு இந்த மிளகாய் போட்ட உடனே சோ இதுல தேவையான அளவு என்ன யூஸ் பண்ணோம்னா மிளகாய் பொடியே போட்டுருங்க மத்த பொடி எல்லாம் போடுறத விட மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி சோ கொஞ்சோண்டு போட்டாச்சு கலர் வரும் அப்பதான் உங்களுக்கு சோ மிளகாய் பொடி பத்திரமா வைங்க குழந்தைகள் எல்லாம் இருந்தா எடுத்து சாப்பிட்டு காரம் விட்டு போகுது எங்க வீட்டுல குழந்தை இருக்கு அடிக்கிற மிளகாய் பொடி விட்டுறது சைன் இதுதானே நல்லா பொன்னிறமா வணங்குற மாதிரி வந்துருச்சு பாருங்க தப்பு தப்புன்னு வெடிக்கிற சத்தம்லாம் கேட்குது சோ மிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்டை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி இருந்தோம் ஃபுல் பேஸ்டுமே வராது ஸோ எப்பவுமே தண்ணி கொஞ்சம் வச்சுட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அலாசி அலாசி ஊத்திட்டீங்கன்னா ஸோ ரொம்பவே சூப்பரா அட்ராக்டிவா வந்துடும் இதை சேஞ்ச் பண்ண போடலாம் கடைசியில் ஒரு டைம் இது பண்ணிடலாம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கிரேவியா வந்துருங்க நல்லா சோ மிளகாய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் சோ இன்னமும் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துனாதான் உங்களுக்கு போட்டிருக்க தக்காளி வேகும் நல்லா நல்லா உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு வதக்க வதக்கிக்கங்க இந்த பச்சை வாசம் போகணும் இந்த பச்சை பாசம் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா நல்லா வந்துடும் நிறைய மசாலா பொடிஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம் கரம் மசாலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க எல்லாமே இதில் இருக்குது கரம் மசாலாவில் ஸோ கரம் மசாலா வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் தேவைக்கு ஏற்ப தான் போடணும் இப்போவே போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும் அந்த பச்சை வாசம் அடிக்காது நான் கறி மசாலா பொடியான மாதிரி யூஸ் பண்ணுவோம் மல்லித்தூள் கடைசியாக வெட்டியாகிறதுக்காக போடணும் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கிறேங்க ஸோ நல்லா வதங்கிறது உங்களுக்கு தெரியும் இதே நம்ம வந்து சூப்பரா கரெக்டா இருக்கா இதே டேஸ்ட் பாத்திரலாம் நான் ஸ்டிக் வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ங்க அடி பிடிக்கிற தொல்லை இருக்காது நார்மலா எவர் சில்வர் பாத்திரமோ ஈய பாத்திரத்தை யூஸ் பண்றதை விட நல்லா பாருங்க டப்பத்தப்பும் தெரியுது 10 நிமிஷம் இருந்தா போகுது இந்த ஐட்டம் ரெடி பண்ணிடலாம் நம்ம சோயா போடுறோம்னா போடலாம் ஆனா காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாகும் வீட்டுல போடும் போது ஸோ எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது சோயா மசாலா இது பண்ணுவோம் டைம் பிடிக்கும் கடையில் போய் இந்த மாதிரி ரொம்ப குறை வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ ஒரு ஃபேமிலியை நைட்டு டின்னர் குழம்பு வைக்காம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்க இந்த மஞ்சூரியன் நீங்கள் போய் வெளியே வாங்குறீங்க இது வந்து ஹாட் மஞ்சூரியன் அதாவது ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சூரியன் இனிப்பாக இருக்காருங்க மஞ்சூரியன் நார்மலாக இனிப்பாக தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் இனிப்பு இல்லாமல்
ஹாட்டா தான் செய்றோம் ரொம்பவே சூப்பரா அட்ராக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ பாக்கறதே பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு பாருங்க தக்காளி குருசு மாதிரி தான் இருக்கும் சோ இத நல்லா போட்டு அட்ராக்டிவா இது பண்ணிக்கலாம் சாயிதிமா சொன்னே தாளிங்க இது ஒரு 2 மினிட்ஸ் கூட நம்ம மூடி வெச்சிரலாம் ஏனா அந்த இது போகாம இருக்குதுக்காக சோ சோயா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வாங்கி வெச்சிருக்கோம் சோ இத ரெண்டா நீங்க கட் பண்ணி போறதுனாலும் போடலாம் சிங்கிளா போறதுனாலும் போடலாம் இத ரெண்டா பிரிச்சு போட்டீங்கனா உள்ளேயும் அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகும் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது ஆட் ஆகும் சோ பாருங்க ரொம்பவே அட்ராக்டிவா மனமே இப்போ வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நார்மலா மசாலா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு சோ பின்னாடி பாருங்க வேர்த்திருச்சு இந்த மாதிரி இருக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான் ரொம்பவே சூப்பரா மசாலாவா இருக்கு பாக்கறதுக்கு சோ இப்போ இத நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும் ஏப்பா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடலாம் அப்படினு கேக்குறவங்களுக்கு பச்சை வாசம் போகணும் அப்பதான் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கும் அந்த பச்சை வாசம் போறதுக்காக தான் அந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டோம் சோ ரெண்டாவது வீடியோ நான் வெஜ் பண்றேன் சோ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கர்நாடகா எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம் கிருஷ்ண ஜெயந்தி ஃபுல்லா சைவமா தான் இருக்க போறோம் அதே நேரத்துல திங்கட்கிழமை சோ நல்லா பாருங்க இதுவும் நல்லா சூப்பரா இதாயிட்டு இருக்கு இதுவும் கொஞ்ச நேரம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வீடியோல வரேன் சோ ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்றேன் உங்களுக்காக சோ பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் பக்கம் 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்குது உங்களுக்கு தெரியதா இல்லையா தெரியல ரொம்பவே சூப்பரா கொதி வந்துருச்சு சோ நல்லா ஒரு ரெண்டு மூணு பிரட்டி பிரட்டிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரேவி கெட்டி ஆகும் செமி கிரேவி மாதிரி ஆகும் ரொம்ப டேஸ்டும் நல்லா இருக்கும் மல்லித்தூள் வந்து நேச்சுரல் தான் கேஸ் தூள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நார்மலாகவே மல்லியை போட்டு மேலே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த மல்லித்தூள் போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான்வெஜ் செய்யும்போது மல்லித்தூள் போட்டுக்கோங்க எல்லாமே நேச்சுரலான ஐட்டம் போட்டு தான் நான்வெஜ் சாப்பிட்றோம் நான்வெஜ் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வெஜ் செய்யறது எனக்கே வருத்தமாக இருக்கு இருந்தாலும் நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்ய முடியாது சண்டே பிஸி ஆகிட்டோம் சோ நான்வெஜ்ல சூப்பரா கிரேவி மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க மனமே சூப்பரா அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு சோ இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகணும் இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகணும் ஹே गाइस மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வெந்துருச்சு சோ இந்த கேமரா ஆங்கிள் உங்களுக்கு காட்ட முடியல இப்படி காட்ற பாருங்க நல்ல இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிருச்சு சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு மனம் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி வச்சிருக்க சோயாலாம் இதுல கொட்டிடணும் கொட்டினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வதக்கல் மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன் நல்ல பிராண்டடான சாஸ் மட்டும் வாங்குங்க இது நிறைய ஊற்றக்கூடாது நான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு அரை மூடி மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அரை மூடி மட்டும் சோயா சாஸ் நான் உங்களுக்கு சோயாக்கே சோயா சாஸ் ஊற்றுறேன்னு யோசிச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபைனலா கொஞ்சோண்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணிடலாமே நிறைய வேணா கொஞ்சோண்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு தக்காளி சாஸ் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு அந்த இந்த ஃபீல் வர்றதுக்காக மஞ்சூரியன் ஃபீல் வர்றதுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டேங்க ரொம்பவே சூப்பரா ஆக போகுது ஸோ இது வந்து நல்லா வதங்கள் காண சத்தம் உங்களுக்கு தான் நம்ம கொண்டு வந்துட்டோம் ரொம்பவே சூப்பரா சில்லி உங்களுக்கு இதுல பிடிச்சிருச்சு இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடணும் ஸோ நார்மலாக இதான் ப்ராசஸ் முடிஞ்சான்னு கேட்டால் ப்ராசஸ் முடியலைங்க இன்னும் நிலையும் ப்ராசஸ் இருக்கு ஸோ நல்லாவே அட்ராக்டிவாக இந்த மாதிரி உங்களுக்கு சோயால சூப்பராக பிடிச்சிருச்சு மனம் நல்லா இப்பவே வந்துருச்சு இருந்தாலும் நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணுவோம் ஏன்னா சோயா கொஞ்சம் ஹாரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சேர் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா அந்த சோயா வெந்துடும் ஸோ ஒரு 5 நிமிஷம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் நிறைய வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ஸோ இது முடிஞ்ச உடனே நான் மறுபடியும் உங்களுக்கு ரெசியூம் பண்ணி வீடியோவில் காட்டுறேன் பாருங்க கைஸ் ஒரு 4 நிமிஷம் ஆச்சு கரெக்டா நான் உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணி சோ எடுத்து பாக்குறேன் கொஞ்சம் ட்ரையான கண்டிஷன்ல தான் இருக்கு சோ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடணும் அப்பதான் நமக்கு
இந்த காளான் மசாலா மாதிரி கிடைக்கும் நான் உங்களுக்காக கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் mix பண்ணிடுறேன் தண்ணி mix பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு கிளர் கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடும் சோயா பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பி இருக்குங்க பெருசா சோ இப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் சோயா சாஃப்ட்டா ஃபீல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சோ உங்களுக்கு கிரேவி மாதிரி குழம்பும் கிடைச்சிரும் சோ கரெக்ட்டா இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வெந்துரும் சோ ஃபைனல் process நான் முடிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எடுத்து அவுட்புட் காட்டுறேன் கரெக்ட்டா மறுபடியும் இன்னொரு 5 நிமிஷம் ஆயிருச்சு சோ நல்ல தண்ணி ஊத்துறதுக்கு நல்ல கண்டிஷனா உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு சோ சூப்பரா மணமும் நல்லா வந்துருச்சு இன்னுமே சூப்பரா இருக்கு பாருங்க மணமும் வந்துருச்சு நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு இதுல நீங்க சோயாக்கு பதில சிக்கன் கூட போட்டுக்கலாம் மட்டன் செஞ்சிருந்தாலும் தனியா விசில் வச்சு போட்டுக்கலாம் சோ ஃபைனலா கொத்தமல்லி இருக்கு இத ஒரு தூவி தூவிட்டு நல்ல சூப்பரா ஒரு கிளறி கிளறிட்டு உம்மோனு இறக்கிடலாம் தேங்காய் எண்ணெய் இருந்தா ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் மேல ஊத்திக்கங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும் இது சோ ஸ்பைசியாவும் இருக்கும் உங்களுக்கு சோ இந்த கண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் வந்திருக்காங்க சோ நம்ம அப்பாக்கு சர்வ் பண்ணிரலாம் இது இந்த ஐட்டத்துக்கு எப்பவுமே 2 ஸ்பூன் வேணும் சோயா சாப்பிடுறதுக்கு நார்மலா கிரேவி எடுத்து சாப்பிடுறதுக்கும் சோ இது நம்ம நார்மலா குடுக்கும்போது இதுல கொஞ்சம் காரம் வேணும்னா சாஸ் லைட்டா நம்ம இதுல கொடுத்துறலாம் இனிப்பு வேணும்ங்கற உங்களுக்கு இனிப்பு சாஸ் கொடுத்துறலாம் சோ பாருங்க டடி வா செக் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சு சாப்பிட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லிடுறேன் வீடியோ பாஸ் பண்ணுவோம் எப்படி இருக்காடி நல்லா சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் கிரேவி சூப்பரா இருக்கு சோயா கிரேவி ஓகே டன் சைன் இது நீ கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பரா இருக்குங்க வெஜ்ஜா போச்சு நான் வெஜ்ஜா நல்லா இருந்திருக்கும் சோ ஓகே இன்னைக்கு வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா நானே சோயா கிரேவி செஞ்சுட்டேன் சோ பாருங்க செஞ்சு ரொம்பவே கொஞ்சம் சூடா தான் இருக்கு ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் கூப்பிடுங்க சொல்றேன் அதே மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டுல அசத்திடுங்க